வரும் 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தவயல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயண தலைமையிலான ஒரு நபர் குழு வருகின்ற 6ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு விசாரணைக்கு வர உள்ளனர். ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் ஒரு நபர் ஆணையத்திற்கு தமிழக அரசு எல்லாவித உதவியும் செய்யும் என்று முதல்வர் உறுதியளித்திருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஒரு நபர் குழு விசாரணை நடைபெறும் இடம் அவருக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்துள்ளது. ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் முதல் கட்டமாக 11 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பெற்று அதில் 3 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் செய்துவிட்டது. மீது 8 பேர் பரிசோதனைக்கு வர முடியாது என்று மறுத்துவிட்டனர். மேலும் 2வது கட்டமாக சிபிசிஐடி போலீசார் புதிதாக 10 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள ஒரு நபர் குழுவினர் நீதிபதி சத்யநாராயண தலைமையிலான விசாரணை ஆணையம் வருகின்ற 6ஆம் தேதி வேந்தவயல் புதுக்கோட்டையில் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழு புதுக்கோட்டையில் வருகை தருவதை முன்னிட்டு விரைவில் வேந்தவயல் குற்றவாளிகளை கைது செய்ய ஏதுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. விரிவானவர்களுக்கு நன்றி ராஜ்குமார்.